வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம 2024 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்களுக்கு எப்படி சென்சார் சர்வே கொடுத்துருக்காங்க, அந்த படங்களில் என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேஜர் முகம், திஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் தி இந்தியன் ஆர்மி. ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஜெயம் ரவி நடிச்சு வந்திருக்க பிரதர். பிரதர் இது ஒரு யூஸ் இருக்க படம், அதனால் குழந்தைங்க கூட இந்த படத்தை தனியாக தியேட்டர் வந்து பார்க்கலாம். இந்த படம் சென்சாரான டேட் 24/10/2024, புதுப்படம் தான். இந்த படத்தோட டியூரேஷன் 141 minutes 20 seconds, அதாவது 2 hours 21 minutes 24 seconds கூடிய ஒரு சுமாரான சைஸ் இருக்க படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்த்தா படம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours முடிஞ்சிடும். மார்க்கெட்டே இல்லாத காமெடி டேரக்டர் எம் ராஜேஷ் அந்த படத்தை எடுத்திருக்காரு. ஜெயம் ரவிக்கும் சொல்கிற அளவுக்கு பெரிய மார்க்கெட்டே இல்லாதால தீபாவளி அன்னைக்கு இந்த படத்துக்கு சுத்தமாக ஓப்பனிங்கே இல்லை. இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சில பட கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ப்ரொடியூசர் கோகுல் யாதவ், பார்த்த சாரதி, ஸ்க்ரீன் சீன் மீடியா, சென்சார் கொடுத்து டி பாலமுரளி. பிரதர் படத்துக்கு மொத்தம் 4 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. அதில் நான் கட் நம்பர் 1 ரீப்ளேஸ் த வேர்ட் முட்டை முட்டை உண்டிய, கட் நம்பர் 2 மாடிஃபைட் த ஆடியோ வாய்ஸ் 20 seconds, சிகரெட் பிடிச்சிட்டே பேசுகிற டைலாகை நார்மலாக பேச சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3 இந்த படத்துக்கு என்ஓசி கேட்டிருக்காங்க, AWBA ஃபார் யூசிங் டைகர் விஷுவல், ஆல் இண்டியா அனிமல் வெல்ஃபேர் போர்டு. ஏதோ இந்த படத்தில் புலி வருதான், அது ஏதோ ஸ்டாக் ஷாட் தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சர்டிஃபிகேட் கொடுத்து வேலையை பாருன்னு இருக்காங்க. இவ்வளோ இந்த படத்தில் சென்சார் கேட்டு இந்த படத்துக்கு மேலே மக்கள் கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் ஒரு அட்டர் ஃப்ளாப் படம் அப்படின்றது தான் எல்லாரோட எண்ணம். ஏதோ இந்த மக்கா மிஷி பாட்டால் தான் இப்படி ஒரு படம் வருதுன்றது ஜனங்களுக்கு தெரியும். ரிசல்ட் என்னன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிவகார்த்தை நடிப்பில் வந்திருக்க அமரன் படத்துக்கு எப்படி சென்சார் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அமரன் இந்த படம் சென்சார் கொடுத்த டேட் 24/10/2024. இந்த படத்தில் டியூரேஷன் 168 minutes 56 seconds, அதாவது 2 hours 48 minutes 56 seconds ஓடக்கூடிய ஒரு பெரிய சைஸ் படம். இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் படம் முடிய 3 நேரத்துக்கு மேலே ஆகிடும். ஒரு தரமான படம் இந்த சைஸில் தான் இருக்கும். படம் போரடிக்காமல் நல்லா என்டர்டெயினாக இருந்தது தான். படம் 3 நேரத்துக்கு இருந்தாலும் மக்கள் ஏற்றுப்பாங்க. ஆனால் இந்த படமே ஆடியன்ஸால் எங்கன்னா சொரிய வச்சுது. எதுக்கு இப்படி வள வளன்னு லென்த்தி ஏற்றி வச்சுருக்கான், தூக்க வேண்டிய சீன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஷோக்கே ஆடியன்ஸ் எடிட் ஆகிடுவாங்க. பொறுத்துந்து பார்க்கலாம், பொறுத்துந்து பார்ப்போம் மக்களை இந்த படம் புலம்பு விடுதா இல்லை கலங்கவிடுதான்ட்டு. இது ஒரு யூஏ சர்வீர் படம், அதனால் 12 வயசு கீழே இருக்கவங்க நிச்சயமாக இந்த படத்தை பேரண்ட்ஸோட வந்து பார்க்கணும். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் கமல்ஹாசன், ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல், சென்சார் கொடுத்த டி பாலமுரளி. அமரன் படத்து சென்சார் டீம் சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை இந்த படத்தோட ரிவ்யூவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த படத்தோட டேரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி, இவர் ஏற்கனவே கௌதம் கார்த்திக் வச்சு ரங்குன்னு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. பெரிய குறைகளே சொல்ல முடியாத ஒரு நல்ல படம் அது. ஹீரோக்கு மார்க்கெட் இல்லாத ஒரே காரணத்தாலே அந்த படத்தை யாரும் பெருசாக கவனிக்கல. ஆனால் படத்துடைய மேக்கிங் டைரக்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லா ஒர்த்தாகவே இருக்கும். அந்த படம் மாதிரி இந்த அமரனும் குறையே சொல்ல முடியாத மாதிரி எடுத்து வச்சிருந்தாலே போதும், இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக வாய்ப்புகள் அதிகம். விரைவில் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். உனக்கு மட்டும் தனியாக சொல்லுமா போயா? என்னையா செக்கு மாடு மாதிரி சுற்றி வர்ற என்ன?